கதிரவன் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான தலைப்பு, வாழ்க்கையில் சவால்களும் சர்ச்சைகளும் போராட்டங்களும் வரும்பொழுது நாம் எதிர்கொள்கிற மனநிலைமையில் ஐந்தாவது முக்கியமான விதம். இதில் வந்து பார்த்தால் இந்த பகிர்ந்தளிக்கிற மனப்பக்குவம். நேயர்களே, பகிர்ந்தளித்தல் என்பது முக்கியமான ஒரு தன்மையை கொண்டிருக்கிறது. அதாவது இந்த பகிர்ந்தளித்தலில் பார்த்தா யார் யாரெல்லாம் அதில் ஈடுபட்டிருக்காங்களோ அவர்களுடைய உறவின் தன்மையை காப்பாற்றுவதும் உறவின் தன்மையை அதிகரிப்பதும் மேம்படுத்துவதும் ஒரு புறம் இருக்கும் பொழுது, அதே சமயத்தில் அவர்கள் என்ன என்ன மாதிரி கொள்கைகளோ இல்லை எந்தெந்த மாதிரி என்ன சிந்தனைகளை வைத்திருக்கிறார்களோ அந்த விஷயத்தை குறித்து இல்லை குறிக்கோள்களை வைத்திருக்கிறார்களோ அதையும் தக்க வைத்து கொள்வது. இப்போ இதில் என்ன ஆகும்னா, ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமப்பது மட்டுமல்ல, அவர் அவர்களுக்கு கூடிய ஆற்றலை பகிர்ந்து கொடுக்கல். அப்போ ஒரு விஷயத்தில் ஒருத்தவங்க ரொம்ப நல்லா பண்ணலாம், இன்னொரு விஷயம் வேறு ஒருத்தவங்க நல்லா பண்ணலாம். இவர்களுடைய வெறும் அந்த உறவை பலப்படுத்துவது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல அவங்களுடைய அந்த எதிர்நோக்கையும் அந்த கொள்கையையும் வலுப்படுத்துறதுக்கு ஒருத்தருடைய ஒருத்தர் அவங்களுடைய ஆற்றல்களை பகிர்ந்தளித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்றால் ஒரு சண்டையிடுகிற நிலைமையை தாண்டி ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயல்படுகிற ஒரு நிலைமை, முழு ஆற்றலையும் அங்கே பங்களிப்பு கொடுத்து ஒவ்வொருத்தரும் தங்களுடைய முழுமையான ஆற்றலை செலுத்துவது மட்டும் இல்லாமல் அந்த முழுமையின் சந்தோஷத்தையும் அந்த முழுமையின் வெளிப்பாட்டையும் அதுக்கான ஒரு அவுட்கம், அதாவது அதிலிருந்து வருகிற முயற்சிகளின் வெளிப்பாட்டையும் வந்து முழுமையாக எல்லாருமே அதில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப அழகான நிலைமையை வந்து அது தருகிறது. அதனால் நேர்களை, எங்கெங்கெல்லாம் இந்த பங்களித்தல் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகள் இருக்கிறதோ, அது குடும்பமானாலும் சரி இல்லை அது வந்து வேலை அலுவலகங்களாலும் சரி, அவர்களுடைய ஆற்றல்களை ஒருவருக்கு ஒருவர் பங்களிப்பு கொடுத்து அதை பங்களித்து மேக்சிமமாக அவங்கவுங்க என்ன ரொம்ப நல்லா செய்ய முடியுமோ அதை பங்களிப்பு கொடுத்து வெறும் உறவுகளில் மட்டும் முக்கியத்துவம் செலுத்தாம அவர்களுடைய அந்த குறிக்கோள்களையும் முக்கியத்துவம் செலுத்தி ரெண்டுமே ஜெயிக்கிற ஒரு நிலைமையை இது தந்து வருகிறது என்று ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம குடும்பங்களிலும் சரி வேலையிடங்களிலும் சரி நாம் செஞ்சு வந்தோம்னா கண்டிப்பா அந்த இடத்துல உறவுகளும் பலப்படும், நம்மளுடைய முழு திறமை மட்டும் இல்லாம நம்ம குறிக்கோள்களும் அந்த இடத்துல ஜெயிக்கிற ஒரு அழகான அனுபவத்தை நமக்கு நாம் வகுத்து கொள்ளலாம். நன்றி.